ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து சால்வ் பண்ண சொல்கிறாங்கோ. சால்வ் அப்படின்னா அன்னோன் கண்டுபிடின்னு அர்த்தம். இங்கே எது அன்னோன்? எக்ஸ் ஒய். அப்போ நம்ம நோக்கம் எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். எலிமினேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம இஷ்டம், முதல்ல எக்ஸ் எலிமினேட் பண்ணலாம், அதாவது கேன்சல் பண்ணலாம், அல்லது ஒய் எலிமினேட் பண்ணலாம். இப்போ எக்ஸை எலிமினேட் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன நடவடிக்கை இருக்கும்னு பார்க்கலாம். அங்கே 2x, இங்கே எக்ஸ். அப்போது இதை 2 மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் பூரா 2 மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு சேம் சேமாக மாறிடுமா? அதுக்கப்புறம் சைன் மாற்றி கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸை கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 2 ஈக்குவேஷனை 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் ரெண்டு சேமாக மாறும். சப்போஸ் ஒய்யை எலிமினேட் பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சிட்டோம்னா அங்கே 3y, சைன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், அங்கே 3 இருக்குது, இங்கே வெறும் ஒய் இருக்குது. அப்போ இதை பூரா 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் 3y 3y சேமாக மாறும். அப்புறம் சைனை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸை கேன்சல் பண்ணாலும் சரி, அதாவது எலிமினேட் பண்ணாலும் சரி, ஒய் எலிமினேட் பண்ணாலும் சரி, என்ன வேணால் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒய் எலிமினேட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்போது அங்கே 3y, இது வெறும் ஒய், வெறும் ஒய்யை 3y மாற்றோம்னா 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த 2 ஈக்குவேஷன் தான் 3 மல்டிப்ளை பண்ணணும். முதல் ஈக்குவேஷன் ஆல்ரெடி 3 இருக்குது, அப்போ அதை அப்படியே எழுதிக்கோணும். ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் அப்படியே எழுதிக்கோ, 2x - 3y = 6. ஈக்குவேஷன் 2-ஐ எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 3 மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஒவ்வொரு டேர்மையும் 3 மல்டிப்ளை பண்ணணும். 3 × x 3x, 3 × y 3y, அதாவது +3y = 1 × 3 3. இப்போ பாருங்க, சைன் ஏதாவது மாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுக்குதா? இல்லை. ஏன்னா அதுவே ஆப்போசிட் சைனில் இருக்குது. சேம் சைனில் இருந்தால் தான் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சைன் மாற்றணும். ஆனால் இங்கே அது -3y + 3y, அதுவே ஆப்போசிட் சைனில் இருக்குது. அதனால் அப்படியே கேன்சல் ஆயிரு, சைன் மாத்திர அவசியம் இல்லை. மீதியை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். +2x + 3x ரெண்டை ஆட் பண்ணால் +5x = 63, ஆட் பண்ணால் 9 × 5, அங்கே போனால் ÷5, x = 9 ÷5. எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது என்ன வேணும்? ஒய். அந்த ஒய் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த எக்ஸை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி. பாருங்கள், செகண்ட் கொஞ்சம் பார்க்குறக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ செகண்டில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிடியூட் x = 9/5 in ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 என்னது? எக்ஸ். எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கிறோம், 9/5 + y = 1. எக்ஸுக்கு பதிலாக 9/5, மீதி எல்லாம் அப்படியே, அதாவது +y = 1. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். +9/5 ஆப்போசிட் சைடு, அதாவது ஈக்குவல் டூ தாண்டி போகிறப்போ -9/5. அப்போ இந்த பக்கம் மிச்சம் இருக்குது, y = 2, அந்த பக்கம் இருக்கிற 1 அப்படியே, y அப்படியே =1 அப்படியே. +9/5 தான் பார்டர் கிராஸ் பண்ணி போகுது. அப்போது -9/5. டினாமினேட்டர் எது இல்லைன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் 1. பாருங்க, டினாமினேட்டர் சேமா டிஃப்ரெண்ட்டா? டிஃப்ரெண்ட். அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்ல நிறைய டெக்னிக் இருக்குது. அதில் சிம்பிள் டெக்னிக் என்னன்னா, நியூமரேட்டருக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பண்ணலாமா? 1 × 5 5. அப்புறம் இந்த மைனஸ் அப்படி எழுதிக்குங்க, 9 × 1 9. கிராஸ் மல்டிபிளிகேஷன், 1 × 5. அப்போ நடுவில் இருக்கிற சைன் எழுதிட்டு, நியூமரேட்டருக்கு தான் கிராஸ் மல்டிபிளிகேஷன், டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் × டினாமினேட்டர். அப்போ 1 × 5 5. அப்போ ஒய் என்ன வந்துரு? +5 - 9. 1 + 1 - 2 ரெண்டு வெவ்வேறு சைன்ல சப்ராக்ட் பண்ணணும். எப்படி செப்பரேட் பண்ணணும்? சைனை மறைச்சிட்டு பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர், பெரிய நம்பர் 9, சைனை மறைச்சதுக்கப்புறம் பெரிய நம்பர் 9, சின்ன நம்பர் 5, 9 - 5 4. அப்புறம் பெரிய நம்பரோட சைன் எழுதிக்கணும், பெரிய நம்பர் 9 சைன் மைனஸ், இந்த கீழே இருக்கிற 5 அப்படியே. அப்போ எக்ஸும் கிடைச்சிருச்சு, ஒய்யும் கிடைச்சிருச்சு. சொல்யூஷன் இஸ் x = என்னது? 9/5, y = -4/5.